லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அல்லது எல்பிஜி எனப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் அனைவரது வீட்டு சமையல் அறையிலும் முக்கிய அங்கமாக இடம்பெற்றுள்ளது. இத்தகைய எல்பிஜி சிலிண்டரில் பலரும் அறியாத பல தகவல்கள் மறைந்திருக்கின்றன. ஆனால் அவற்றை பெரும்பாலானவர்கள் கண்டுகொள்வதில்லை. அவற்றை அறிந்து கொள்வதால் நமது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதோடு எரிவாயு விநியோகிக்கும் நபர்களால் நாம் ஏமாற்றப்படுவதையும் தவிர்க்க முடியும். எனவே அவ்வாறான எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பான 5 முக்கிய விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் ஓர் காலாவதி தேதி இருப்பது போல் கேஸ் சிலிண்டர்களுக்கும் காலாவதி தேதி இருக்கின்றது. இந்த காலாவதி தேதியானது உங்கள் கேஸ் சிலிண்டரின் கழுத்து பகுதியில் இருக்கும் 3 பட்டைகளில் ஏதாவது ஒன்றில் உட்புறமாக ஏ முதல் டி வரையிலான ஓர் எழுத்தோடு 2 எண்களை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக A18, B20, C21, D20 போன்ற ஏதாவது ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் முதலில் வரும் எழுத்து மாதத்தையும் அடுத்து வரும் 2 எண்கள் ஆண்டையும் குறிக்கின்றது. ஓர் ஆண்டு 4 காலாண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் ஏ என்ற எழுத்து ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தையும், பி என்ற எழுத்து ஏப்ரல், மே, ஜூனையும், சி என்ற எழுத்து ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரையும், டி என்ற எழுத்து அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பரை குறிக்கின்றது. உங்கள் சிலிண்டரில் B18 என இருந்தால் அது ஜூன் மாதம் 2018 காலாவதியாக போகிறது என்பது அர்த்தமாகும். உங்கள் கேஸ் சிலிண்டரின் கழுத்து பகுதியில் 3 இடத்தில் 15.3 அல்லது 16.0 எனவும் மற்றும் நெட் வெயிட் 14.2 kg எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதில் 15.3 அல்லது 16.0 என குறிப்பிடப்பட்டிருக்கும் எண்ணானது அந்த சிலிண்டர் காலியாக இருக்கும்போது இருக்கும் எடையை குறிக்கின்றது. ஒவ்வொரு காலி சிலிண்டரின் எடையும் வேறுபட்டதாக இருக்கும். நெட் வெயிட் 14.2 kg என இருப்பது சிலிண்டருக்குள் இருக்கும் வாயுவின் எடையை குறிக்கின்றது. நமது வீட்டுக்கு விநியோகிக்கப்படும் எரிவாயு சிலிண்டர் சரியான எடையில் உள்ளதா என்பதை இந்த 2 எண்களையும் ஒன்றாக கூட்டுவதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதாவது உங்கள் சிலிண்டரின் கழுத்து பகுதியில் இருக்கும் 16.0 என்ற எடையையும் பக்கவாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 14.2 kg என்ற எடையையும் கூட்டினால் 30.2 என்ற மொத்த எடை கிடைக்கும். உங்களுக்கு விநியோகிக்கப்படும் சிலிண்டரை எடை போடும்போது இது சரியாக இருந்தால் பிரச்சனை ஏதும் இல்லை. ஒருவேளை இந்த எடைக்கு குறைவானதாக இருந்தால் சிலிண்டரிலிருந்து குறிப்பிட்ட எரிவாயுவை திருடிவிட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். உங்கள் எரிவாயு சிலிண்டரின் அடிப்பகுதி வளையத்தில் சில துளைகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அங்கு துளைகள் அமைக்கப்பட்டுள்ளதன் நோக்கம் என்ன? இந்த துளைகளின் பிரதான நோக்கம் சிலிண்டரின் அடிப்பகுதிக்கும் தரைக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியில் காற்றோட்டத்தை அனுமதிப்பதாகும். நாம் தரையை சுத்தம் செய்யும் போதோ அல்லது வேறு காரணங்களாலோ தண்ணீரானது தரைக்கும் சிலிண்டரின் அடிப்பகுதிக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியில் தேங்கி நிற்கும். இதன் விளைவாக சிலிண்டரின் அடிப்பகுதியானது துருப்பிடித்து அரித்து போய் சிலிண்டரின் வாழ்நாளை குறைத்து விடுவதோடு கேஸ் லீக்கேஜும் ஏற்பட்டு தீ விபத்து அபாயங்களுக்கு இட்டு சென்றுவிடும். இதனை தவிர்க்கும் பொருட்டே சிலிண்டரின் அடிப்பகுதி வளையத்தில் துளைகளை அமைத்துள்ளனர். இந்த துளைகளின் ஊடாக செல்லும் காற்றோட்டமானது தண்ணீர், ஈரப்பதம் ஆகியவற்றை விரைவாக உலர செய்து விடுவதால் இத்தகைய ஆபத்துகள் தடுக்கப்படுகின்றன. நாம் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைத்தவுடன் பர்னரில் எரியும் தீயானது ஏன் கேஸ் பைப் வழியாக பின்னோக்கி எரிந்து கொண்டே சென்று சிலிண்டரை அடைவதில்லை என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. கேஸ் சிலிண்டரில் திரவ பெட்ரோலிய வாயுவானது உயர் அழுத்தத்தில் நிரப்பப்பட்டிருக்கும். சிலிண்டரில் பொருத்தப்பட்டிருக்கும் ரெகுலேட்டரை நாம் திறக்கும் போது வாயுவின் அழுத்தம் குறைந்து பைப் வழியாக எரிவாயு பர்னருக்கு அனுப்பப்படுகின்றது. தீப்பற்ற வேண்டுமானால் கட்டாயமாக காற்று இருக்க வேண்டும் என்பது பலருக்கும் ஏற்கனவே தெரிந்ததுதான். பைப் வழியாக வரும் எரிவாயுவானது பர்னரை அடைவதற்கு முன்பாகவே ஸ்டவ்வின் அடிப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் காற்று துளையில் இருந்து வரும் காற்றுடன் கலந்து எரிய துவங்குகிறது. இந்த காற்று துளையை அடைத்துவிட்டால் பர்னரில் எரிந்து கொண்டிருக்கும் தீ அணைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஏன் எரியும் தீயானது பின்னோக்கி சென்று சிலிண்டரை அடைவதில்லை என்பதற்கு, சிலிண்டரிலிருந்து எரிவாயுவானது பைப் வழியாக உயர் அழுத்தத்தில் பயணிப்பதாலும் சிலிண்டருக்குள் இருக்கும் எரிவாயுவில் காற்று இல்லை என்பதாலும் தீ பின்னோக்கி பயணிப்பதில்லை. எந்த இடத்தில் எரிவாயுவும் காற்றும் கலக்கிறதோ அங்கு மட்டுமே தீ எரிகின்றது. சிலிண்டர்களில் 14 kg அல்லது 15 kg என முழுமையான எடையில் எரிவாயுவை நிரப்புவதற்கு மாறாக 14.2 kg ஏன் நிரப்புகிறார்கள் என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. ஒரு எரிவாயு சிலிண்டரில் அதிகபட்சமாக 15 kg எடை வரை எரிவாயுவை நிரப்ப முடியும். ஆனால் அவ்வாறு 100% எரிவாயு நிரப்பப்படும் போது உயர் அழுத்தத்தாலும் வெளிப்புற வெப்பநிலையாலும் சிலிண்டர் வெடித்துவிடக்கூடிய ஆபத்துகள் அதிகம் உள்ளன.
எனவே போக்குவரத்து கையாளுதல் போன்றவற்றின் போது விபத்துகள் நிகழாமல் இருக்க 15 கிலோவில் 95%, அதாவது 14.2 கிலோ என எரிவாயுவை நிரப்புகின்றனர். சிலிண்டருக்குள் இருக்கும் எரிவாயுவானது புரோபேனாக இருந்தால் 1 கிலோ என்பது 1.96 லிட்டர் ஆகும். பியூட்டேன் வாயுவாக இருந்தால் 1 கிலோ என்பது 1.72 லிட்டர் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.